குறிப்பாக நாவலர் ரோமானுடைய கதை நம்முடைய வீடுகளிலே நீங்கள் என்னதான் ஆங்கிலத்தில் பிடித்தாலும் அப்படி ஆறு மூணு அவர் என்று ஒரு அவராலே தான் நம்முடைய ஈழத்திலே செய்வோம் வாழ்கிறது என்கிற ஒரு செய்தியை இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் பெரிய உங்களோட வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லணும். அப்படி சொல்லி கொடுப்பதன் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு அந்த செய்தி போகும். நாவலர் பெருமான் எங்களுடைய வீட நாட்டிலே மட்டுமன்றி தமிழகத்திலே சிதம்பரத்திலே குறிப்பாக சைவ பிரகாச வித்யாசாலை என்றும் ஆங்கிலத்திலே த ஸ்பிளெண்டர் ஆஃப் சிவா என்று வர்ணிக்கப்பட்ட சைவ பிரகாச வித்யாசாலையையும் மற்றும் வித்யானுபா அச்சியந்திர சாலையையும் சிதம்பரத்திலேயும் நிறுவி அவருடைய எங்களுடைய பெரியவர் முத்துப்பண்ணையப்பன் கூறியது போல உரை நடையிலும் வசன நடை இரண்டிலும் செய்யுள் வடிவத்திலே இருந்த புராணங்களில் முக்கியமாக அவர் கூறியது போல பெரிய புராணம் கந்த புராணம் கோயில் புராணம் திருவிளையாடல் புராணம் போன்ற பல திருமுருகாற்றுப்படை இவ்வாறு நீதி நூல்கள் எத்தனை ஆத்திசூடி கொன்றவேந்தன் நல்வழி நன்மலி இத்தகைய எத்தனையோ நூல்களுக்கெல்லாம் உரை நடையிலும் வசன நடையிலும் எழுதி தன்னுடைய பாண்டியத்தை மிகவும் சிறப்பாக நிறுவியிருக்கின்றார். அவரை அவருடைய வழித்தோன்றலான சுவாமிநாதையர் அவர் வசன நடை கைவந்த வல்லாளர் என்று வர்ணித்திருக்கின்றார். அதே போல உரை நடையின் தந்தை என்று போற்றப்படுகின்றார். அத்தகைய சிறப்பான ஒரு தமிழனை ஈழநாடு அளித்ததற்காக நாங்கள் என்றும் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை மிகவும் அடையாளங்களுக்கு பேசிய திரு முத்துப்பண்ணையப்பன் அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக எங்களுடைய சிறப்பு உரையை ஆற்ற இருக்கின்ற திரு சத்யமாகரன் சற்று தாமதம்